வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி செச்வான் எக் ஃப்ரைட் ரைஸ். செச்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி செச்வான் சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. செச்வான் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் கார்லிக் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சால்ட் பெப்பர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக சுகர் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பு அணைச்சிருங்க. செச்வான் சாஸ் ரெடி ஆகிரும். செச்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். சாதம் நல்லா சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். முதல்ல முட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இதில் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை 4 முட்டை சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை ரெடி ஆகிடுச்சுங்க, இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். பொடியாக நறுக்கிய 8 பல் பூண்டை இந்த நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்துடக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ காய்கள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். கேரட் 2 பெரிய கேரட் எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் ஒரு 10 எண்ணம் சேர்த்துக்கோங்க, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கேப்சிகம் 1 முழுசாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. ஏற்கனவே சேர்த்த நெய்லேயே இந்த காய்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்கறதுனால சாஸ்லேயே உப்பு இருக்குங்க, அதனால் உப்பு குறைவாகவே சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ செச்வான் சாஸ் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. வினிகர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சாஸ் எல்லாம் காயோடு நல்லா சேர்ந்துடுச்சுங்க. இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. சாதத்தை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக வர்றதுக்கு சாதத்தை வேக வைக்கும்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் சூடாக இருக்கக்கூடாதுங்க, சாதம் நல்லா ஆறி இருக்கணுங்க. அப்போந்தான் இந்த மாதிரி கலந்து விடும்போது சாதம் உடையாமல் வருங்க. கடைசியாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. செச்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.